ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னையில் இருந்து இலங்கையின் யாழ்ப்பாணத்திற்கு நேரடி விமான சேவை. இண்டிகோ நிறுவனத்தின் தினசரி விமான சேவை நேற்று முதல் தொடங்கியது. கொச்சி விமான நிலையத்தில் ஏரோ லான்ச் என்ற பெயரில் நவீன வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட ஓய்வறை திறப்பு. கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்பு. திருச்செந்தூரில் 50 அடி தூரத்திற்கு உள்வாங்கிய கடல். பாசைப்படிந்த பாறைகளில் இருட்டிலும் சென்று பார்த்த பக்தர்கள். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கின் விசாரணையை தீவிரப்படுத்திய சிபிஐ. பெண் டாக்டர் கொல்லப்பட்ட இடம் மாணவர் விடுதி. முதல்வர் அலுவலகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று இரவு சிபிஐ திடீர் ஆய்வு. மேற்குவங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானஸ் மாவட்டத்தில் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த நபர் 3 மணி நேரத்தில் கைது. அப்பாவி சிறுமிக்கு தீங்குழைத்தவனின் வீட்டை அடித்து நொறுக்கிய கிராம மக்கள் ஆவேசம். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை என புகார். தற்காலிக உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட 4 பேர் கைது. மகாராஷ்டிராவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாமல் ஓயப்போவதில்லை. அடுத்த 2 மாதங்களில் ஆட்சியில் அமர்வோம் என இளைஞரணி மாநாட்டில் சரத்பவார் சூளுரை. ஸ்ரவன் மாதத்தின் கடைசி திங்கட்கிழமையை முன்னிட்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற சிவ யாத்திரை. சிவன், விஷ்ணு, ஹனுமான் உள்ளிட்ட வேடமணிந்து மேளதாளங்களுடன் ஊர்வலம் சென்ற விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர். அண்மையில் 35 அடி உயர சத்ரபதி சிவாஜி சிலை சேதமடைந்த விவகாரத்தில் அரசியல் செய்வதை எதிர்க்கட்சிகள் நிறுத்த வேண்டும். மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே எச்சரிக்கை. மலையாள திரைத்துறை பாலியல் புகார் தொடர்பான ஹேமா கமிட்டி பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என நடிகர் ரஜினிகாந்த் கருத்து. சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு வாழ்த்துக்கள் என்றும் பேட்டி. கார் பந்தயம் நடைபெறுது, எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கோடிக்கணக்கில் முதலீடு வருகிறது என்றால் தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு கடன் வந்தது எப்படி என சீமான் கேள்வி. வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் யாருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது என்றும் வினா. வந்தாங்க, 10 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்க. தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு, ஐயா முதலமைச்சர் சொல்றாரு. இது நடந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? 10 லட்சம் கோடி முதலீடு, எல்லா முதலீடையும் கொண்டு வரும்போது 9 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது?
உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூரில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது. கூண்டு வைத்து பிடித்து பாதுகாப்பாக கொண்டு சென்ற வனத்துறையினர். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது ஆகஸ்ட் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் 10% உயர்வு. 174,000 கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தகவல். ஆகஸ்ட் மாதம் கார்கள் விற்பனை 8% குறைந்துள்ளதாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தகவல். கடந்த மாதம் 3.9% கார் விற்பனை சரிந்துள்ளதாக மாருதி சுசுகி நிறுவனம் அறிவிப்பு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.